ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா ரெக்யர்மெண்ட் இன்ஜினியரிங். ரெக்யர்மெண்ட் இன்ஜினியரிங்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் ரெக்யர்மெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம், அப்புறம் ரெக்யர்மெண்ட் இன்ஜினியரிங் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ரெக்யர்மெண்ட் இஸ் டிஃபைன் ஆஸ் எ கண்டிஷன் ஆர் கேப்பபிலிட்டி நீடட் பை எ யூசர் டு சால்வ் எ ப்ராப்ளம் ஆர் அச்சீவ் அன் அப்ஜெக்டிவ். ரெக்யர்மெண்ட்னா என்னன்னா, இப்போ ஒரு யூசர் இருக்காங்க, அவங்க வந்து ஒருத்தவங்க சாஃப்ட்வேர் டெவலப்பர் கிட்ட போய் எனக்கு இந்த மாதிரி சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணி கொடுங்க, எனக்கு இதெல்லாம் டிசைன்ஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துட்டு கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் அந்த சாஃப்ட்வேர் டெவலப்பர் என்ன பண்ணணும்னா, யூசருக்கு தேவையான நீட்ஸ் என்ன, அவங்க கிட்ட என்ன ப்ராப்ளம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஃபுல்லா அனலைஸ் பண்ணிட்டு அதை கிளியர் பண்ணணும். இதுதான் வந்து ரெக்யர்மெண்ட். ஒரு சாஃப்ட்வேர் நம்ம கிட்ட செய்ய கொடுக்குறான்னா அதுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன அதை செய்யறோம், ஷார்ட்டா சொல்லணும்னா இதான் ரெக்யர்மெண்ட் இன்ஜினியரிங். அது என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கிரியேட் பண்றதுதான் என்னன்னு சொல்றாங்க, ரெக்யர்மெண்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரெக்யர்மெண்ட் ஆர் த ஸ்டெப்பிங் ஸ்டோன் டு சக்சஸ் ஆஃப் எனி ப்ராஜெக்ட். உண்மையாலுமே நம்ம கிட்ட யூசர் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர்கிட்ட ஒன்று கொடுக்குறாங்கன்னா என்னன்னு தெரிஞ்சு கிளியர் பண்ணால் ரெண்டு சைடுமே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஆனால் அப்படி இல்லாமல் நம்மக்கிட்ட சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண கொடுத்துட்டாங்கன்றதுக்காக நம்ம என்னமோ செஞ்சுட்டு இருந்தோன்னா அது கடைசியில் ஃபினிஷே ஆகாது, அந்த ஒர்க் வந்து ஃபினிஷ் ஆகாமல் அவங்களுக்கும் சாட்டிஃபிகேஷன் இருக்காது, இவங்களுக்கும் சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்காது. ஸோ இது ரெண்டுத்துமே வந்து ஸ்டாப் ஆகி நிற்கும், அதனால அப்படி இருக்கக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இஃப் software project get started without properly understanding the user need or without exploring the multiple dimension of the requirement, there will be misalignment at the end between the final result delivered and the user expectation of the project, resulting in a lot of rework. ஒரு software project create பண்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்கன்னு மறக்கக்கூடாது. அவங்களுக்கு என்ன தேவைன்றத ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு தான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்படி பண்ணலைன்னா நம்ம இஷ்டத்துக்கு செய்யும்போது அதில் நிறைய மிஸ் அலைன்மெண்ட் இருக்கும். எண்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் வரைக்கும் நம்ம ரீஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம், எக்ஸ்பெக்டேஷன் பண்ண ஒர்க் வந்து நம்ம கம்ப்ளீட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூசரோட நீட்ஸ் என்ன நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து ஈஸியாக அந்த ஒர்க்கை முடிச்சிடுவோம். இதுதான் வந்து ரெக்யர்மெண்ட் இன்ஜினியரிங். இதில் வந்து த்ரீ டைப்ஸ் இருக்குது, ஒன்று ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட்ஸ், நான் ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட்ஸ், இன்டர்ஃபேஸ் ரெக்யர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூணு இருக்குது. ஃபர்ஸ்ட்டு ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட்ஸ். ஃபங்க்ஷனல்னாலே யூஸர், ஓகேவா, த செட் ஆஃப் ரெக்யர்மெண்ட்ஸ் தட் டிஃபைன்ஸ் வாட் த சிஸ்டம் வில் டூ ஆர் அக்கம்ப்ளிஷ் இஸ் கால்டு ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட்ஸ். அப்படின்னா என்னென்னா, ஒரு நம்ம ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து கொடுக்குறோம், இதெல்லாம் வந்து எனக்கு தேவை, என்னோடய ப்ராஜெக்டில் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாஃப்ட்வேர் டெவலப்பர்கிட்ட போய் சொல்கிறோம்ல, அதெல்லாம் அவங்க சிஸ்டத்தில் வந்து செய்கிறாங்கல்ல, அதுதான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட்ஸ். யூசர் என்ன சொல்கிறாங்களோ அதை செய்கிறது வந்து ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட்ஸ். தீஸ் ரெக்யர்மெண்ட்ஸ் டிட்டர்மைன் ஹவு த சாஃப்ட்வேர் வில் வி ஹாவ் டு பி மீட் யூசர் நீட்ஸ். அதுதான் வந்து அந்த ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து எப்படி சாஃப்ட்வேரில் யூஸ் பண்ணுறாங்க, எப்படி வந்து யூசரோட தேவையை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க, அப்படி தான் வந்து ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட்ஸ். அப்படி வந்து இதில் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், அப்போ உங்களுக்கு கிளியராக புரியும். த ரெக்யர்மெண்ட்ஸ் மேபி ஃபார் பர்ஃபார்மிங் கேல்குலேஷன், டேட்டா மேனிப்புலேஷன், ப்ராசஸிங், லாஜிக்கல் டிசிஷன் மேக்கிங் எக்ஸெட்ரா. அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இங்கே ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே நம்ம எல்லா ப்ராடக்ட்டும் பர்ச்சேஸ் பண்ணுவோம். பர்ச்சேஸ் பண்ணிட்டு பில்லிங் செக்ஷனுக்கு வருவோம். அந்த பில்லிங் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன ப்ராடக்ட்லாம் போட்டுருக்கோம்னு அவங்க ஏற்கனவே என்ட்ரி பண்ணி வச்சுருப்பாங்க சிஸ்டத்தில். நம்ம அதோட ரேட்டு, அதுக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் போட்டிருக்கோம் எல்லாமே வந்து சிஸ்டத்தில் இருக்கும். நம்ம ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போனோடனே எத்தனை குவான்டிட்டி வாங்கிக்கோன்னு பார்த்துட்டு ரேட் போட்டு நம்ம கொடுத்துருவாங்க, அவ்வளோதான் நமக்கு தெரியும். அதுக்குள்ளே அவங்க வந்து சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க, ஓகேவா. அதுதான் வந்து என்னன்னு சொல்கிறோன்னா ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட்ஸ். அவங்க ஏற்கனவே டிசைன் பண்ணி வச்சுருக்கிறது நமக்கு யூஸ் ஆகுது இல்லை, யூசரோட நீட்ஸை வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ணுறாங்கல்ல, அதுதான் வந்து ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட்ஸ். நான் ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட்ஸ்னால் ஒன்றுமே கிடையாது. ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட்ஸ் ஆர் சப்போர்ட்டட் பை நான் ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட்ஸ், ஓகேவா. நான் ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட்ஸ்னால் வந்து ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட்ஸையே ஃபுல்ஃபில் பண்ணுது. எப்படின்னு பார்க்கலாம், த குவாலிட்டி அட்ரிபியூட்ஸ் அண்ட் த டிசைன் அண்ட் ஆர்கிடெக்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் that the system must have or call the non-functional requirement. என்ன சொல்லணும்னா,
இப்போது நம்ம போய் நம்மளோட ப்ராடக்ட்லாம் பில்லிங் செக்ஷனில் வைக்கிறோம். ஆல்ரெடி அவங்க டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல, இதெல்லாம் வந்து இங்கே ப்ராடக்ட்லாம் இவ்வளோ டிஸ்கவுண்ட் சொன்னால அதெல்லாம் ஆல்ரெடி அவங்க பண்ணி வச்சுருக்குது நான் ஃபங்க்ஷனல். நம்ம போய் பில்லிங் போடும்போது அதை பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம பில்லிங்காக கொடுக்குறாங்கள அது ஃபங்க்ஷனல். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். இது வந்து ரொம்ப ஈஸியான எக்ஸாம்பிள். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இன்டர்ஃபேஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இன்டர்ஃபேஸ்னா ஒன்றும் கிடையாது, இன்ட்ராக்ட். ஓகேவா? ஒரு சிஸ்டத்துக்கும் இன்னொரு சிஸ்டத்துக்கும் நடக்கிற இன்டராக்ட். ஓகேவா? அது வந்து இங்கே ரெக்குயர்மெண்ட்டாக, ஒரு சிஸ்டத்துலேருந்து இன்னொரு சிஸ்டத்தில் ஒரு ரெக்குயர்மெண்ட்டை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுது, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் ஸ்பெசிஃபிகேஷன். இந்த இன்டராக்ஷன் ரெக்குயர்மெண்ட் ஆஃப் ஒன் சிஸ்டம் வித் அனதர் இஸ் டிஃபைன் இன் த இன்டர்ஃபேஸ் ஸ்பெசிஃபிகேஷன். நான் சொன்னது தான், ஒரு சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டமுக்கு எப்படி இன்ட்ராக்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா, த இன்ட்ராக்ட் வித் மெனி அதர் சிஸ்டம் டு ரிசீவ் அண்ட் சென்ட் டேட்டா, கெட் ஹெல்ப் இன் ப்ராசஸிங் லாஜிக், ஸ்டோர் இன்ஃபர்மேஷன் இன் அதர் சிஸ்டம் எக்ஸெட்ரா. இது சொன்ன மாதிரி ஒரு ஏ இருக்காங்க, ஒரு பி இருக்காங்க, ரெண்டு பேரும் ஒர்க்கை ஷேர் பண்ணி செஞ்சிட்ருக்காங்க. ஸோ ஏ வந்து பிக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டேட்டாவை சென்ட் பண்ணுவாங்க, இவங்க அதை ரிசீவ் பண்ணுவாங்க, மறுபடியும் இவங்களோட கிளாரிஃபை பண்ணுறதுக்காக இவங்க பண்ணுவாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் என்ன நடக்கும்னா, இன்ட்ராக்ஷன் இருக்குல்ல, ஒரு சிஸ்டத்துக்கும் இன்னொரு சிஸ்டத்துக்கும் ஒர்க் பண்ணுறவங்க இன்ட்ராக்ட் பண்ணுறாங்கல்ல, அதுதான் என்னன்னா இன்டர்ஃபேஸ் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த சாஃப்ட்வேர் சிஸ்டம் டு நாட் ஹாவ் ஒர்க் அலோன் அண்ட் நீட் டு இன்டராக்ட் வித் அதர் சிஸ்டம் இன் ஆர்டர் டு ஒர்க். அப்படின்னா நிறையா சாஃப்ட்வேர் வந்து தனியாக இயங்காது, அதுக்குன்னு இன்னொரு சிஸ்டத்தில் வேலை வச்சுருப்பாங்க. ஸோ அதை ஆன் பண்ணால் மட்டும்தான் இதுவும் சேர்ந்து ஒர்க் ஆகும் ஆர்டராக. அதை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா இன்டர்ஃபேஸ் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று நான் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும்னா, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன டிபார்ட்மெண்ட் ஸ்டோரியை வச்சுப்போம். அதில் வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்கிறது ஆர்கிடெக்ட், இதுக்கப்புறம் இந்த பில்டிங்கில் இருக்கிறதுன்னு சொல்கிறது வந்து நான் ஃபங்க்ஷனல். நாம் போய் ப்ராடக்டை கொடுத்தோம்னா பில்டிங் போகிறது ஃபங்க்ஷனல். ஓகேவா? இது ரெண்டுமே வந்து ஜாயிண்ட் ஆகி நடக்குதுல்ல, அதுதான் இன்டர்ஃபேஸ் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்கிறாங்க. ஓகேவா? இதுதான் வந்து இதோட ஃபுல் கான்செப்ட். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.